கொலையோட விளையாடு நாவல். நான் தான் செல்வராகவனின் மனைவி கல்பனா என்று கூறவும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்ன சொன்னீங்க, புரியல என்று பிரபு கேட்க, தமிழ் அந்த லேடியை தாங்கி கட்டிலில் சாய்த்து உட்கார வைத்தான். பாஸ், இவங்களை அடைச்சு வச்சிருந்ததால மூளை குழம்பியிருக்குமோ, சம்மந்தமே இல்லாம ஏதேதோ பேசுறாங்களே. தம்பி, நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க தான் கடவுள் மாதிரி வந்து 6 மாசம் இருட்டறையில என்ன அடைச்சி வச்சிருந்த ராட்சசன் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. எனக்கு சுய நினைவு இருக்கு, எந்த விதமான மூளை குழப்பமும் கிடையாது, நான் பேசுறதுதான் உண்மையானது என நம்புங்க. அவரின் வார்த்தைகளால் 7 ஸ்டார்ஸ் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சாரிங்க, நீங்க திடீர்னு செல்வராகவனோட மனைவின்னு சொன்னதுல எங்களுக்கு குழப்பம். நீங்க எந்த செல்வராகவனை சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, ஜானி பணிவாக கேட்டான். கேளம்பாக்கத்து பக்கத்துல மங்களத்து பாக்கம் ஊர்ல பாரதி ஃபர்ஸ்ட் கிராஸ்ல சங்கீதா இல்லத்தோட ஓனர், அண்ணா சாலையில ஹார்ட்வேர் பிசினஸ் பண்ணின செல்வராகவனை தான் சொல்றேன் என்றதும் திடுக்கிட்டனர் அனைவரும். சரியாத்தான் சொல்றீங்க, பட் நாங்க விசாரிச்சப்ப விசித்ரா என்பவங்க தான் அவரோட மனைவின்னு சொன்னாங்களே, ஆனா உங்க பெயர் கல்பனான்னு தானே சொல்றீங்க, பிரபு கேட்டான். விசித்ரா அவ யாருன்னு உங்களுக்கு தெரியாத, அது அப்புறமா சொல்றேன். என்னோட பெயர் கல்பனா, நான் ஆந்திராவில் குண்டூர்ல பிறந்தவ. என் பேரண்ட்ஸ் வைர வியாபாரம் செஞ்சவங்க, அப்பா கிட்ட வேலையில இருந்தவர் தான் செல்வா. நான் பிஜி படிச்சுக்கிட்டு இருந்தப்ப கார் டிரைவரா என்னை காலேஜுக்கு கூட்டிட்டு போகவும் வரவும் இருந்தவர். ரொம்ப ஹேண்ட்ஸமா ஹீரோ மாதிரி இருப்பாரு, நல்ல காமெடியா பேசுவார், அதனால எனக்கு அவர் மேல லவ். இது தெரிஞ்சப்ப எங்க அப்பா அவரை வேலையை விட்டு நிக்கிட்டாரு, அதனால நான் அவரோட கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போது வீட்ல இருந்து நிறைய பணம் வைர நகைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். விஷயம் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் என்னை கம்பல் பண்ணி கூட்டிக்கிட்டு போக பார்த்தாங்க. அவர் மேல திருட்டு பழி போட்டு போலீஸ் மூலமா மிரட்டினாங்க. அவருக்கு நான் பணம் நகை கொண்டு வந்ததே தெரியாது. போலீஸ் கிட்ட இருந்து அவரை காப்பாத்த நான் கொண்டு வந்தது எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், தன் கடுமையான உழைப்பால மெல்ல மெல்ல முன்னேறி பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியானாரு. கஷ்டத்துல கூட எனக்கு வறுமை தெரியாம எங்க வீட்டுல நான் எப்படி இருந்தேனோ அப்படியே கவனிச்சுக்கிட்டாரு. கல்பனா செல்வராகவனை நல்லவர் என்று சொன்னதுமே எரிச்சலானார்கள். பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் 7 ஸ்டார்ஸ். மேடம், நீங்க சொல்ற செய்தியிலிருந்தே இது எவ்வளோ பெரிய ஃபேக் நியூஸ்னு தெரியுது என்று பிரபு சொன்னான். பிரபுவின் இந்த பேச்சு அவரை அதிர வைத்தது. நிமிர்ந்து அமர்ந்தவர், என்ன தம்பி, எதை வச்சு நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்க, எனக்கு புரியலையே என்று கேட்டார். செல்வராகவன் நல்லவர்னு சொன்னீங்களே, அதை வச்சுதான். அவர் இன்னைக்கு சர்வதேச குற்றவாளி. போதை தடுப்பு பிரிவும் கிரைம் பிரான்ச்சும் அவரை போதை கடத்தல் வழக்கிலும் கொலை குற்றவாளியாகவும் கைது செய்து சிறையில அடைச்சிருக்குது. அப்படிப்பட்டவரை நீங்க நல்லவர்னு சொன்ன எப்படி நம்புறது? நம்பித்தான் ஆகணும், ஏன்னா அவர் உயிரோட இருந்தா தானே காவல்துறை கைது பண்ணிருக்க முடியும். இதை கேட்டதுமே அனைவரும் அதிர்ச்சியானார்கள். நிஜமாகவே இந்த அம்மா நார்மலாக இல்லை, மென்டலாக இருக்கிறாரோ என்பது போல பார்த்தனர். ஜானி பிரபுவின் காதில் மட்டும் கேட்கும்படி ரகசியமாக ஏதோ சொல்லவும் தலையை தலையை ஆட்டி கொண்டிருந்தான் பிரபு. நாம யூகம் பண்ணது சரியாத்தான் இருக்கு ஜானி, இப்ப இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கணும் என்றான் கல்பனாவை பார்த்து. மேடம், நீங்க சொன்ன செய்தி எல்லோருக்குமே அதிர்ச்சியான விஷயம்தான். செல்வராகவன் இறந்துட்டார்னா இப்ப அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்கிறவர் யாரு? செல்வராகவன் ஏன் எப்படி இறந்தாரு? உங்களை ஏன் டாக்டர் ஸ்ரீவத்சன் கடத்தி அடைச்சு வச்சிருந்தாரு? இதெல்லாம் உங்களால சொல்ல முடியுமா? தம்பி, நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் இங்க சொல்ல மாட்டேன், கோர்ட்ல மட்டும் தான், அதுவும் ஜட்ஜ் முன்னாடி மட்டும்தான் சொல்வேன். ஏன்னா நம்பிக்கை துரோகங்களை வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். இப்ப கூட என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைதான், எந்த நேரத்திலும் எனக்கு ஆபத்து வந்துடும். ஏன்னா உண்மை தெரிஞ்ச ஒரே உயிர் நான் மட்டும்தானே, நான் வாயை திறக்க கூடாது என்பதற்காகத்தானே இத்தனை மாசங்களா மயக்கத்திலேயே எங்கேயோ ஒரு அறையில வச்சிருந்தாங்க. மேடம், உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ரெண்டு பேர் தானே. தம்பி, தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்ன ஜட்ஜ் முன்னாடி கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நான் உண்மையை சொல்லுவேன். விடாப்பிடியாக கல்பனா சொல்ல மறுக்கவும் தமிழ் அருகில் வந்த, இங்க பாருங்க கல்பனா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தானே நாங்க இருக்கோம். இதோ இவங்க அத்தனை பேருமே துப்பறியும் நிபுணர்கள், உலக புகழ் பெற்ற 7 ஸ்டார்ஸ் 007.
இந்த கேஸில் செல்வராகவனை குற்றவாளி என்று கண்டுபிடிச்சதே இவங்க தான். அடுத்த வாரம் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் கேஸுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டா அதை எங்களாலே கண்டுபிடிச்சிக்க முடியும் என்று அழுத்தமாக சொன்னாள். மன்னிச்சுடுங்க, நீங்கள் தான் செவன் ஸ்டார்ஸ்னு தெரியாமல் தான் இப்படி பேசிட்டேன். உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட நிலம அந்த மாதிரி இருந்ததுனால தான் இப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு. அந்த பால்கனி மர்மம் கொலைகளை நீங்கள் தானே கண்டுபிடிச்சிங்க, அப்புறமா அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தது நீங்கள் தானே. இப்போ எனக்கு குழப்பம் இல்லை. நான் இப்போ சொல்கிறது தான் உங்களுக்கு நிச்சயமாக பயன் கொடுக்கும். குத்தவாளி கண்டிப்பாக தப்பிக்கவே வழி இருக்காது. அவர் சற்றே நிறுத்திவிட்டு தண்ணீர் கேட்டார். பிரதர், இவங்க பண்ணுற டெவலப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கான விஷயம் நிச்சயமாக எதுவுமே இருக்க போகிறதில்ல. ரிஷி, பக்கத்தில் இருந்த வந்தையனிடம் சொல்லவும் இல்லை இல்லை, இவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது நாம் ஏற்கனவே கெஸ் பண்ணினது தான். ஆனால் இதில் ட்விஸ்ட்டே இவங்க தான் செல்வராகவனோட வைஃபுங்கிறத நீங்கள் சொல்கிறப்ப தான் எனக்கும் புரியுது. நாம் தானே ட்ரெயினில் அதை கண்டுபிடிச்சோம். சரியான மறதி ஆயிடுச்சே. ஏன் வினையா சத்தான காய்கறி சமைக்கிறதே இல்லையா? அது சரி, நீ தானே சமையல், அது தெரியாமல் நான் கேட்குறேன் பாரு. பிரதர், நேரம் பார்த்து காலை வராதிங்க, அப்புறம் நானும் வாரிடுவேன். இவர்கள் பேசுவதை கவனித்த ஜானி, என்னடா யாரு காலை யார் வர போறீங்க, ஏதாச்சும் பிளானா? பிரதர், ரிஷி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட வினையா தட்டை தூக்கி மூஞ்சிலே அடிச்சிட்டாலாம். பாவம், அவங்க வீட்டு நாய்க்கு முகமே மாறி போச்சாம். அது ரொம்ப கோபமா இருக்காம் ரிஷி மேல. உன்னால தானே எனக்கு இந்த நிலைமை. உன் காலை வாரி உன்னை கடிச்சு குதிரை எடுக்காம விட போறது இல்லைன்னு சபதமே போட்டிருக்குதாம். பயந்து போய் இருக்கான் வந்தையனின் கிண்டலான பேச்சில் ஜானி சத்தம் போட்டு சிரிக்க தொடங்கினான். என்ன ஜானி, என்ன விஷயம் பிரபு கேட்டான். ஒண்ணுமில்ல பாஸ், நாய் முகம் சபதம் விட்டு விட்டு சொல்லியவன் மீண்டும் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிப்பு வந்தையனையும் சிரிக்க வைக்க என்ன விஷயம்னு மற்றவர்களும் கேட்டார்கள். பாஸ், ரிஷி பாவம், அவனை நினைச்சேன், சிரிப்பு அடக்கவே முடியல. ஜானி இவ்வாறு கூறியதும் ரிஷி கோபமாக, பிரதர் என்ன பாவம் நான் பண்ணேன் பிரதர், வந்தையா சும்மா கலாய்க்கிறாரு, அதுக்காக இப்படி சிரிக்கிறதா? கோபமாக கேட்டவனை ஆமோதிப்பது போல, ஆமாண்டா அவன் என்ன பாவம், ஏண்டா இப்ப இந்த கலாட்டா தேவையா? பிரபு கோபமாக விசாரித்தான். வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தவன் கண்களில் நேர்வழிய, பாஸ் இவனோட சமையலை பிடிக்காம வினைய பாத்திரத்தோடு தூக்கி அடிச்சு அது பாவம் நாய பதம் பார்த்திருக்குது. இப்ப நாய் தன்னோட முகத்தை பார்த்துட்டு இந்த நிலைமை ரிஷியால தானு கோபமா இருக்குதாம். தட்டை தூக்கி அடிச்சதுல நாய்க்கே முகம் மாறி போச்சே, அது மட்டும் சரியான பவுலிங் இருந்திருந்தா ரிஷியோட முகம் தானே டேமேஜ் ஆகி இருக்கும். டேமேஜில் ரிஷியோட முகம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன், முடியல பாஸ் என்னால். மீண்டும் அவன் சிரிக்கவும் எல்லோருக்குமே அந்த சிரிப்பு தொற்றி கொண்டது. பிரபு உட்பட எல்லோரும் சிரிக்க தொடங்கினார்கள். கல்பனாவும் இதை கேட்டு சிரிக்கவும் ரிஷி தான் பாவம் போல முகத்தை சோகமாக வைத்து கொண்டு வந்த என்னிடம், பிரதர் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் காலம் வரும், அப்போ இருக்கு உங்களுக்கு என்று கருவினான். பிரதர், டீனா அண்ணி மாதிரி நீங்களும் குண்டா இருக்கீங்கன்னு உங்களை யானைன்னு சொல்றான் ரிஷி, என்னன்னு கவனிங்க. போட்டு கொடுத்த வந்தையனை பார்த்து ரிஷியும் சிரித்தான். சிரிப்பு சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் இருந்த வினயாவும் நிலாவும் வரவும் சட்டென்று அனைவரும் சிரிப்பை அடக்கி கொண்டார்கள். என்ன பிரபு, ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுச்சு, என்ன விஷயம், எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்களா? நிலா எல்லாரையும் பார்த்து கேட்டாள். அதான அதென்ன, நீங்க மட்டும் ஜாலியா இருக்கிறது, எங்களையும் கூப்பிட்டிருந்தா என்னவாம்? வினையா கோபித்து கொண்டாள். ஐயையோ, நேரம் காலம் தெரியாம வந்து தானே வாய கொடுக்கறாங்க பாரு, சிரிப்புக்கு காரணமும் இவங்க தான். சிவா ஆத்மாவிடம் முணுமுணுத்தான். அது ஒண்ணுமில்ல, ஜானி எப்பவும் போல ஜோக் அடிச்சான். பிரபு சமாளித்தான். தம்பி, உங்களால ரொம்ப நாளைக்கு பிறகு வாய் விட்டு சிரிச்சிருக்கேன். இப்ப என் மனசு லேசானது போல ஃபீல் பண்றேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எல்லோருமே ஜாலியா இருப்பீங்கன்னு, அதை இன்னைக்கு நேர்லயே பார்த்துட்டேன். கல்பனா முகம் தெளிவானவராய் காணப்பட்டாள். அதுதான் எங்களுக்கு வேணும், நீங்க சந்தோஷமான மனநிலைமைக்கு வரணும். இத்தனை நாளா அடைப்பட்டு இதனால அதிக வேதனையோடு இருந்திருப்பீங்க, இனிமே கொஞ்சம்
மனசுல இருக்கும் வேதனைய மறக்க முயற்சி பண்ணுங்க. பிரபுவின் இதமான பேச்சு அவருக்கு மன உளைச்சலில் இருந்து ரிலீஃபை தந்தது. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு எப்ப சொல்ல தோணுதோ அப்ப சொல்லுங்க. நிலா இவரை நமது கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கவையே, பிரபு சொன்னான். பிரபு சார், நான் எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுறேன், அப்புறம் சொல்ல முடியாத நிலைமை கூட வரலாம். உங்களுக்கு ஏதும் அவசர வேலை இருக்கா என்று கல்பனா கேட்கவும், இல்ல, நீங்க சொல்றதா இருந்தா சொல்லுங்க, நாங்க கேட்க தயாரா இருக்கிறோம். நானும் அவரும் சந்தோஷமா வாழ்ந்தோம் என்பதற்கு எங்களுக்கு பிறந்த ரெண்டு பொன் குழந்தைகள் தான் சாட்சி. ரெண்டு பேரையுமே நல்லா படிக்க வச்சோம். இருவருமே ஹைதராபாத்தில் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. என் பெற்றோர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிறவங்க எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்பதே தெரியாத மாதிரி இருந்தது. காரணம், அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்காததால வரவே மாட்டாங்க. நாங்க தான் மாசத்துக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வருவோம். என் பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பிறந்த கொஞ்ச வருஷங்கள்லயே அவங்க சமாதானம் ஆயிட்டது தான் அதுக்கு காரணம். அவங்க எங்களை அங்கேயே வந்து அவங்க பிசினஸை கவனிக்கவும் சொன்னாங்க. இவருக்கு தான் அது பிடிக்கவில்லை. மேலும் எனது அண்ணன் இவரை மதிக்காததும் ஒரு காரணம். இவர் எங்களுக்கு திருமணமான 20 வருடங்கள்ல தன் தொழில் சிறந்து விளங்கி பல கோடி சொத்துக்களுக்கு அதிபரானாரு. எங்க வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருந்த நேரம் தான் விதி சிங்கப்பூரிலிருந்து இவரோட தம்பி விஜயராகவன் மூலமா வந்து எங்க வாழ்க்கையே சின்ன பின்னம் ஆக்கிடுச்சு. சிறிது நேரம் மௌனமாக இருந்த கல்பனா பிறகு தொடர்ந்தார். அவரே தொடரட்டும் என்று அனைவரும் அமைதி காத்தனர். விஜயராகவனும் என் கணவரும் ட்வின்ஸ் என்பது அவர் இங்கு வந்த பிறகுதான் எனக்கே தெரியும். அச்சு அசலா இருவருமே ஒரே மாதிரி இருந்தார்கள். இதோ இங்கு இருக்கிற இந்த ரெண்டு பிள்ளைங்க மாதிரி தான். அவங்களும் பார்க்க கண்டுபிடிக்கவே முடியாதபடி உருவ ஒற்றுமையில இருப்பாங்க. அவர் வந்த ஒரு வாரத்திலேயே அவர் நல்லவர் இல்லைங்கிறது என் மனசு சொல்லிருச்சு. நான் என் கணவர் கிட்ட அவரே நீங்க வந்திருக்காருன்னு கேட்டதுக்கு எனக்கு சரியா தெரியல, ஆனா ஏதோ பிசினஸ் சம்பந்தமா வந்ததா சொல்றான்னு என்கிட்ட சொன்னாரு. அப்போ குறுக்கிட்ட பிரபு, உங்க கணவரும் சிங்கப்பூர்ல இருந்து தான் வந்தவரா என்று கேட்டான். இல்லைங்க, இங்க காரைக்குடிக்காரங்க, செல்வாக்கா தான் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே காரைக்குடியில தான் படிச்சிருக்காங்க. இவர் கல்லூரியில படிக்கும் போது விஜயராகவன் தான் கூட படித்த +2 மாணவியை காதல் செய்து குழந்தை உருவான பிறகு வேண்டாம்னு ஒதுக்கி இருக்காரு. அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால தங்கள் பையனுக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு பயந்த இவங்களோட அப்பாவும் அம்மாவும் விஜயராகவனை யாருக்குமே தெரியாம சிங்கப்பூர்ல இருக்கிற இவங்க தாய் மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவரு போன 6 மாசத்துல மாமாவும் மாமியும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லாததால இவங்க சொத்துக்கு இவர் வாரிசா இருந்திருக்காரு. இப்ப யோசிக்கும் போது அவங்க மரணம் செயற்கையானதா, ஏன் இவரே கூட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமோன்னு கூட எனக்கு நினைக்க தோணுது. அதுக்கப்புறமா இவரோட அப்பா அம்மா வருஷத்துக்கு ஒருவராக அட்டாக் வந்து இறந்திருக்காங்க. அதுக்கு கூட அவர் வரலையாம். தபால் எதுவுமே அவர் அங்கிருந்து வாங்காததால அப்படி ஒரு நபர் இல்லைன்னு திரும்பியிருக்கு. ஃபோன் போட்டாலும் ராங் நம்பர்னு வந்திருக்கு. இவங்க பேரண்ட்ஸ் இறந்த பிறகுதான் இவருக்கு தெரிஞ்சுதான் கடன் நிறைய இருந்திருக்குன்னு. கடன்காரங்க தொல்லை அதிகமா இருக்கிறதால வீடு கடைகள் எல்லாத்தையுமே விற்று செட்டில் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டாராம். அங்க கால் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருந்தாராம். அங்க இருந்தப்பதான் என் அப்பா பிசினஸுக்காக சென்னை வரும்பொழுதெல்லாம் கார்ல கூட்டி போய் பழக்கமாயிருக்காரு. அதனால அப்பா குண்டூருக்கு கூட்டி வந்து எங்க வீட்டு கார் டிரைவர் ஆக்கியிருக்காரு. இவர் தன் தம்பியை பற்றியே மறந்துட்டாரு. அப்படி இருந்த போதுதான் விஜயராகவன் இங்க எங்களை தேடி வந்தான். தம்பியை பார்த்ததுமே இவர் பாசத்துல உருகிட்டார். ஆனா ஒரு பெண்ணுக்கு ஆடவன் தப்பானவன் என்பதை கண்டுபிடிக்கும் ஆற்றல் இருக்கிறது என்பதை அவன் நினைக்கவே இல்லை. அவனுடைய பார்வை என்னிடம் அத்துமீறியதை கவனித்தேன். அதனால அவனிடம் நேரடியாக பேசுவதையே தவிர்த்து விட்டேன். ஒரு நாள் என் கணவரிடம், அவனுடைய செயல்கள் பிடிக்கவில்லை, அவனை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் பாசம் அவருக்கு தப்பை கண்டுபிடிக்க தெரிய வைக்க விடவில்லை. என்னிடம் கொஞ்சம் பொறுத்துக்கொள், 10 நாள் தான் கிளம்பி விடுவான் மலேசியாவுக்குன்னு சொல்லி சொல்லியே சமாதானப்படுத்தினார். அந்த சமயத்துலதான் எனது அம்மா கீழே விழுந்து சீரியஸ் ஆனாங்க. அதனால நான் குண்டூர் சென்று 1 மாதமா அங்கேயே தங்கிவிட்டேன்.
நான் செய்த பெரும் தவறு என் கணவரை அந்த நாசகாரன் இருக்கும் நேரத்தில் விட்டு சென்றதுதான் என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள் கல்பனா. அதே நேரத்தில் புஷ்பகிரியில் ஸ்ரீவத்சனும் விசித்ராவும் தங்கள் பங்களாவில் கடைசி அறையில் அடைத்து வைத்திருந்த கல்பனா காணவில்லை என்பதை கண்டு கொண்டார்கள். எப்படி அவங்களால தப்பிச்சிருக்க முடியும்? இரவு பகல காவல் இருந்த நிலையில தப்பி இருக்கிறாங்களே. அவளுக்கு தினசரி போட்ட மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் வேலை செய்யலையா, இல்ல வேறு யாராவது கடத்தி இருப்பாங்களா என்று அவர்களுக்கு பயமாகிவிட்டது. காலையில் தாங்கள் வந்து பார்க்கும் வரையிலும் அந்த இருட்டறையில் கிடந்தவள் எப்படி தப்பி இருப்பாள்? அறையை சுற்றி சுற்றி பார்த்தவர்கள் ஜன்னல் கம்பி பெயர்த்து எடுக்கப்பட்டு இருப்பதை கண்டார்கள். விசி, இந்த ஜன்னலை பாரு, வளைஞ்சிருக்கு. அத பொண்ணால வளைக்க முடியாது, யாரோ ஆண்கள் தான் இதை வளைச்சு பேத்து எடுத்து அவளை தப்பிக்க வச்சிருக்காங்க. அப்ப நம்ம யாரோ கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. வாட்ச்மேனை கூப்பிட, யாராவது தேடி வந்தாங்களான்னு கேட்டு பார்ப்போம் என்று வாட்ச்மேனை அழைக்கவும், அந்த நேரம் டிரைவர் வந்து சாவியை கேட்கவும், வாட்ச்மேனிடம், டாக்டர், நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா, இல்ல தெருவில் நடமாடிக்கிட்டு இருந்தது யாராவது கவனிச்சிங்களா என்று கேட்டார். டிரைவர் சட்டின்ட்டு, சார் காலையில நாம வந்தோமே, அப்ப வெளியில ரெண்டு பேரும் உங்க அட்ரஸை விசாரிச்சுக்கிட்டு வந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு வீட்டை காட்டினேன். ஏதோ பத்திரிகை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க மேடம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்களாம். இவங்கள அக்கான்னு சொன்னாங்க. வந்து பத்திரிகை கொடுத்தாங்களா என்று கேட்கவும் டாக்டருக்கு கோபம் அதிகமானது. முட்டாள், யார் வந்து எது கேட்டாலும் சொல்லுவியா? என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு எங்களுக்கு போன் போட்டு சொல்லியிருக்க வேண்டியது தானே? இப்ப பாரு என்ன நடந்திருக்குன்ட்டு சட்டென்று வாய் தவறி சொல்லிவிட்டதை ஓசித்த டாக்டர் தன்னை சமாளித்துக் கொண்டார். அதற்குள்ளாக டிரைவரும் வாட்ச்மேனும் பயந்தே போய்விட்டார்கள். சார், என்ன சார், என்னாச்சு? அவங்க திருடங்களா? ஆனா அவங்க முகத்தை பார்த்தா திருட்டு பசங்களா தெரியல சார். வீட்டுல திருடு போயிடுச்சுங்களா என்று பயந்தபடியாக கேட்டார்கள். தாங்கள் வாய் தவறி சொல்லியது நிஜமாகவே விபரீதமாகிவிடும் என்று பயந்தவர்கள் சமாளித்துக் கொண்ட, இல்ல இல்ல, நல்லவேளை அப்படி எதுவும் நடக்கல. பின்னால அறையோட ஜன்னல் கம்பி தான் கட் பண்ணப்பட்டிருக்கு. உள்ள வர ட்ரை பண்ணியிருப்பாங்களோ. சரி, அவங்க வயசானவங்களா இல்ல வாலிப பசங்களா? வாலிப மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஹெல்மெட் போட்டபடியா கேட்டதால முகத்தை பார்க்கவே முடியலானா தன்மையா பேசினாங்க. நம்ம மேடத்தை பத்தின விஷயம் எல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் நானும் நம்பினேன். டிரைவர் இதை சொன்னதுமே படபடப்பான விசித்ரா, என்ன பத்தின விஷயம், என்ன சொன்னாங்க என்று கேட்டாள். அதை எப்படி சொல்றதுன்னு தயங்கிய டிரைவர், அது வந்து மேடம் வேண்டாம், அதை நான் சொல்லல. இப்ப நீங்க யாரோட இருக்கிறீங்க, முன்ன யாரோட இருந்தீங்கிற வர சரியா சொன்னாங்க என்று பட்டும் படாமலும் அவன் கூறவே விசித்ரா கோபமானாள். வீட்டு அட்ரஸ் கேக்குறவங்க இதெல்லாமா சொல்லுவாங்க, நம்ப முடியலையே. ஏய், நீ என்ன சொன்ன என்று மிரட்டினாள். ஐயோ மேடம், நான் எதுவுமே சொல்லல. அவங்க முதல்ல சார் பேரு தான் தப்பா சொல்லி அவ டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் திருத்தி சரியா சொல்லி இவரான்னு கேட்டேன். வேற எதுவுமே சொல்லல. பயந்தபடியாக பதில் கூறியவனை, சரி சரி, அவனுங்க வந்த வண்டி நம்பரை கவனிச்சியா சார்? ஏதாவது சந்தேகம் வந்திருந்தா பார்க்கலாம். சும்மா எதுக்காக நான் பார்க்க போறேன்? எதுக்கும் லாயக் இல்லாதவன். யார் என்ன கேட்டாலும் சொல்ல தெரியும், ஆனா எது முக்கியமோ அதை கவனிக்கிறதே இல்ல. யூஸ்லெஸ் ஃபெல்லோ, போ போய் தோல என்று கடுபடுத்த டாக்டர், சிசிடிவியில் பார்த்தா தெரியுது, வா விசி என்று அழைத்து கொண்டு தன் அறைக்குள்ளாக நுழைந்தார். கம்ப்யூட்டரில் சிசிடிவி ஃபுட்டேஜை கவனிக்க தெரு பக்கம் இருக்கும் கேமரா மட்டுமே. இருவர் ஹெல்மெட்டோடு இருப்பதையும் வண்டியை தள்ளியபடி தம் வீட்டின் முன் டிரைவரிடம் பேசுவதையும் பின்னர் அங்கிருந்து கிளம்பி செல்வதையும் காட்டியது. வண்டியின் என்னை ஜூம் பண்ணி பார்த்த டாக்டர் ஏதோ யோசனையோடு சிறிது நேரம் இருந்தான். விசி, இந்த நம்பரை அடிக்கடி நம்ம ஏரியாவில் பார்த்திருக்கேன். ஐ காட் இட் திடீர் என்று கத்தினான். அவன் கத்தலில் விசித்ரா ஆர்வத்தோடு, என்ன, யாருன்னு தெரிஞ்சிருச்சா என்று கேட்டாள். ஆமா, இவங்க அந்த செவன் ஸ்டார் குரூப். இந்த பைக் நம்ம ஏரியாவில் குறிப்பா உங்க வீட்டுக்கு எதிர் ஃபிளாட்ல உள்ள கொஞ்ச நாளா கவனிச்சிருக்கேன். காரணம், இந்த வண்டி கலர் எனக்கு பிடிக்கும். இப்பதான் புரியுது, இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. வந்து கல்பனாவை கடத்தி இருக்காங்க. கல்பனாவை தேடி இருக்காங்கன்னா நாம யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். டாக்டர் சீரியஸாக பேசவும் விசித்ரா பயந்து விட்டாள். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? பேசாம சிங்கப்பூருக்கே கிளம்பி போயிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அதுக்கு இப்ப விசா தேவை.
நீ செல்வராகவனோட மனைவிங்கிறதால இந்த நாட்டை விட்டு போகக்கூடாத, போக முடியாத. அப்படியே போனாலும் கண்டிப்பாக அங்கே வந்து பிடிச்சிடுவாங்க. அதனால் விசா இல்லாமல் போகிறதுக்கு அந்தமான் தான் சரி. ஓகே, உடனே இங்கேருந்து கிளம்பு, அந்தமான் நாளைக்கு கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு எனக்கு என்றார் டாக்டர் சிங். போல வேடமிட்டு தன்னை யாரென்று தெரிந்து கொள்ளாதபடி டாக்டர் செவன் ஸ்டார் அலுவலகத்தின் இரண்டாவது தளத்துக்கு வந்து நின்றான். அதே நேரத்தில் தான் கல்பனா தான் யார் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தாள். டாக்டர் மூடியிருந்த கதவின் அருகே வந்து நின்றான், துப்பாக்கியை பிடித்தபடியாக. கல்பனா தன்னுடைய கதையை கூறிக்கொண்டு இருக்கையில் டாக்டர் ஸ்ரீவத்சன் மூடியிருந்த கதவு அருகே வந்து கையில் துப்பாக்கியை மறைத்தபடியாக நின்று கொண்டான். கல்பனா தொடர்ந்தாள் தன் கதையை. நான் எங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு குண்டூர் போய் 3 மாசம் இருந்துட்டேன். இடையில ஒரு தடவை அவர் வந்தாரு, என்னை பார்த்துட்டு ஹைதராபாத் போய் பெண்களையும் பார்த்துட்டு போறதா சொல்லிட்டு போனாரு. ஆனா அதுக்குள்ள சென்னையில பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு திரும்பிட்டாரு. அதுக்கு பிறகு நான் வர வரைக்கும் அவர் போன் கூட பண்ணவே இல்லை. அப்பாவுக்கு உடம்புக்கு பரவாயில்லங்கிற மாதிரி ஆச்சு, நான் கிளம்பிட்டேன். அப்போ என் மகள்களும் கல்லூரி செமஸ்டர் லீவுன்னு இங்கே வரதான் சொன்னாங்க. சரி, நேரா ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் எல்லாமே மாறி இருந்துச்சு. வேலைக்காரங்க எல்லோருமே புதுசாக இருந்தாங்க. விஜய ராகவனோட மனைவி விசித்ரா வீட்டுக்கு எஜமானி மாதிரி இருந்தா. அவ சொல்றத தான் வேலைக்காரங்க கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கணவர் வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்கிறதா சொன்னாங்க மேனேஜர். போன் போட்டா நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு இங்க எல்லாமே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா யார்கிட்டயும் எதுவும் கேட்கவே முடியல. எதுவா இருந்தாலும் அவர் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். 2 நாட்கள் கழிச்சு வந்தாரு செல்வா. படுக்கை அறையில இருந்த நான் அவர் குரல் கேட்டு கீழே வந்தேன். எனது மகள்களை அழைத்து வந்திருப்பார் போல பிள்ளைகள் அங்கு இருக்க ஓடி போய் கட்டி பிடித்து கொண்டேன். ஏனோ எனக்குள் ஒரு கலவரம். அது என்னன்னே எனக்கு அப்ப புரியல. குழந்தைகள் வரவும் என் எமோஷன் வெளிவந்துட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து என்னை சந்திக்கவே இல்லையேங்கிறத யோசிச்சேன். ஏன், என்ன காரணமாக இருக்கும்? மனசு பதை பதைச்சுது. இரவின் நடுநிசையில் அறை விட்டு எழுந்து வெளியில் வந்தேன். மாடியிலிருந்து கீழே இறங்கி ஹாலுக்கு வந்தவள் சோஃபாவில் சோர்வாக அமர்ந்து விட்டேன். நாம வந்ததிலிருந்து விஜய் ராகவனையும் பார்க்கவில்லை, இவரையும் பார்க்கவில்லை. இருவரும் எங்கே போனார்கள் என்ற சிந்தனையில் அப்படியே உறங்கி போனேன். நான் சோஃபாவில் இருப்பது யாரும் கவனிக்கவில்லை போலும் ஹாலுக்கு எதிராக இருந்த அறையிலிருந்து பேச்சு குரல்கள் பலமாக கேட்கவும் எனக்கு விழிப்பு தட்டிவிட்டது. அது விஜய் ராகவன் தங்கியிருக்க அறை. அந்த அறை கதவு பட்டார் என்ற சத்தத்தோடு திறந்து கொண்டு விஜய் ராகவன் வேகமாக வெளியில் வந்தான். அவனைத் தொடர்ந்து விசித்ராவும் கோபமாக வந்தாள். அவனை போக விடாமல் அவன் சட்டையை பிடித்தவள், எனக்கு ஒரு வழி சொல்லாம நீ போக கூடாத. இப்ப அவளும் வந்துட்டா, அவளோட குடும்பம் நடத்த போன என் கதி என்ன ஆகிறது? என் புருஷன் யாருன்னு நான் சொல்றது என்று கத்தினாள். எனக்கு எதுவுமே புரியல. இது என்ன, இவன் பெண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்திய தேடிட்டானா? அவளும் வந்துட்டாள் என்றால் இங்கதான் அவளும் இருக்கிறாளா? செல்வா இன்னும் வீட்டுக்கு வரவில்லையா? அவர்தானே பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார். அப்படியானால் என்னை ஏன் பார்க்க வரவில்லை? என்னை பார்க்க விரும்பவில்லையா? இப்போது வருத்தம் போய் கோபமே எனக்கு அதிகமானது. அதற்குள்ளாக அவர்கள் இருவருமே என் பக்கமாக வந்து நின்றார்கள். அந்த ஹால் தூண்களால் ஆனது. ஆங்காங்கே தூண்கள் இருக்கும். நான் அமர்ந்திருந்த சோஃபா உட்புறமாக 2 தூண்களுக்கு இடையில் இருந்தது. அங்கு விடிவிளக்கு எப்போதும் இரவில் எரிந்து கொண்டிருக்கும். நான் வரும்போது அது எரியவில்லை. அதை நான் கவனிக்கவும் இல்லை. அதனால் நான் அங்கு இருப்பது தெரிவதற்கு சாத்தியமில்லை. இரவு நேரம் என்பதால் வேலைக்காரர்களும் இல்லை. அதனாலேயே அவர்கள் சத்தமாக பேசியதே என் சந்தேகங்களுக்கு விடையாக இருந்தது. அதிர்ச்சியாகவும் இருந்தது. விசித்ராவின் கேள்விகளுக்கு பதில் அவனிடமிருந்து, சி நாயே, யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கற? உன்னைய மாதிரி நான் பொறுக்கி கிடையாது. நீதாண்டி என் ஆளுமை பிடிக்கலன்னு இன்னொருத்தனை தேடிக்கிட்ட. எல்லாம் தெரிஞ்சும் கையால் ஆகாதவனா இருக்கேனே. இதுதாண்டி நான் செய்த முட்டாள்தனம். உன்ன மாதிரி அவங்கள தேடி போற புறம்போக்கு நான் இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க என் அண்ணனோட மனைவி. அவனோட சொத்துக்கு நான் அதிபதி ஆகலாம். அவன் குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கலாம். ஆனா அவங்கள பெண்டாட்டியா நான் நினைக்கவே மாட்டேன். பெண்டால நான் ஒன்னும் பொறுக்கி கிடையாது. ஐயோ ஐயா, சீதாராமன் பெண்டாட்டிய தவிர வேற ஒருத்தியை எடுத்து கூட பார்த்ததே இல்ல. தூ தெரி, யார்கிட்ட காத்து குத்துற? உன் பவிசு சிங்கப்பூர்ல நாரி போச்சு தெரியாது. ஏய், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும்.
அண்ணன் பொண்ணுங்களை இப்ப எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? அப்பன் போன இடத்துக்கே பொண்ணுங்களையும் அனுப்பிவிடப்பலானா? செய், அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. எல்லா சொத்தும் என் பொண்ணுதான் அனுபவிக்கணும். செத்து போனவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நான் என்ன இழிச்சவாயனா? அதோ பார், கடைசியா சொல்றேன். நீ உங்க அண்ணனை கொலை செஞ்சதை போட்டோவா எடுத்து வச்சிருக்கேன். அவனை தோட்டத்து மண்ணோட மண்ணா புதைக்கவும் நீ செஞ்சிருக்க. என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் நான் சிங்கப்பூர்ல இருந்து வருவதற்கு முன்னாடி செஞ்சிருந்தா நானும் எல்லாத்தையும் நம்பியிருப்பேன். பாரு, உன் கெட்ட நேரம். சரியா, நீ கொலையை செஞ்சுட்டு அவனை புதைக்கிற நேரமா நானும் வந்துட்டேன். நீ செல்வ ராகவனோட உருவில இருக்கிறதால அவனாவே நீ வாழ்ந்துடலாம்னு போட்ட பிளான் நல்லதுதான். ஆனா எனக்கு தெரியாம இங்க வந்து மாறு வேஷம் போட பிளான் பண்ணினதுதான் தப்பு. நீ கொலை பண்ற அன்னைக்கு பார்த்தா நான் உனக்கு தெரியாம என் நண்பன் டாக்டரோட இங்க வரணும். சிங்கப்பூர்ல நமக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பா இருந்தவன் வத்சன். அங்க டாக்டரா இருந்த கிளினிக்ல இருந்த பெண்ணை நீ கெடுத்தது தெரிஞ்சு எனக்காக அதை தற்கொலையா மாத்தி உன்னை காப்பாத்தினான். ஆனா நீ என்ன பண்ண? வத்சன் தான் கொலை பண்ணிட்டுதா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்ட. நமக்காக உதவி பண்ணினவன் ஜெயிலுக்கு போனான். நீ என்ன விட்டுட்டு இந்தியாவை கோடி வந்துட்ட. அவன் கொலை பண்ணலன்னு தனது செல்வாக்கால நிரூபிச்சு தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டான். உன்னை பழி வாங்கத்தான் நாங்க ரெண்டு பேருமே இங்க வந்தோம். நாங்க வந்த நேரத்துல நீ உங்க அண்ணன் மனைவி ஊர்ல இல்லாத சமயத்தை பயன்படுத்தி உங்க அண்ணனுக்கு சாப்பாட்டுல வேலைக்காரங்களுக்கே தெரியாம மயக்க மருந்த கலந்து அவர் மயங்கின நேரம் தலையணையால முகத்தை அழுத்தி கொலை செஞ்ச. உன்னை போட்டுதல ரகசியமா இங்க வந்த நாங்க நீ கொலை பண்ணத போட்டோ எடுத்தாச்சு. இப்ப உன் குடுமி எங்க கையில? நீ நாங்க சொல்றபடி செய்யல, இந்த போட்டோ போலீஸ்கிட்ட போயிடும். அவள் இதை கூற கூற எனக்கு மயக்கமே வந்துருச்சு. சோஃபாவிலேயே மயங்கிட்டேன். விடியற் காலையில எனக்கு விழிப்பு வந்துச்சு. இரவு நான் கேட்டது எல்லாம் கனவா இல்ல நிஜம் தானான்னு எனக்கு குழப்பமா இருந்துச்சு. என்னோட அறைக்கு போனேன். என் கணவர் அங்கு இருப்பாரான்னு பாக்க தோட்டத்துல புதைச்சதாக சொன்னாளே, அங்கே ஓடினேன். பறந்த இடம் எங்கே என்று தேடுவேன். கதறினேன், துடித்தேன். எனது அறையில் குழந்தைகள், ஐயோ அவங்களையும் கொல்ல சொன்னாலே கடவுளே, இந்த நேரம் பார்த்துத்தானா இவங்க இங்க வரணும். ஓடினேன் அவர்கள் அறைக்கு. அங்கே விஜயராகவன் அவர்கள் இருவரிடமும் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தான். என்னை பார்த்ததுமே, வா கல்பனா, நைட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வர முடியல. பிள்ளைங்களை வேற விட்டுட்டு உடனே உன்கிட்ட கூட சொல்லாம போயிட்டேனா? மனசு கேட்கல, அதான் விடிஞ்ச உடனே அவங்கள பார்க்க வந்துட்டேன் என்றவன் என் முகத்தில் தெரியும் கலக்கத்தை கண்டு அருகில் நெருங்கி நெற்றியை தொடவும் அந்த தொடுகை அந்த குரல் என் கணவருடையது அல்ல. நான் புரிந்து கொண்டேன், கஷ்டப்பட்டு பேசுகிறான் அவர் போல. எனக்குத்தான் விஜயராகவன் குரல் நன்றாக தெரியுமே, அந்த குரலை வரவழைக்க வேணுமே என்று என்ன செய்ய என்று யோசித்தேன். மனது பரபரத்தது. ஆனால் அவன் சட்டென்று என்னை தொட நெருங்கவும் தீயில் கால் வைத்தது போல பதறி நான் பின்வாங்க சந்தேகத்தோடு என்னை பார்த்தான். ஐயோ, என் முகமே காட்டி கொடுத்து விடும் போல இருக்கிறதே. நார்மலாக இருந்து இங்கிருந்து குழந்தைகளுடன் தப்பி போய்விட வேண்டும். பின்புதான் போலீஸ் மூலமாக இவங்களை பிடிக்க முயல வேண்டும். அப்படியாக நான் ஒரு திட்டம் வகுத்தேன். முகத்தில் மலர்ச்சியை போலியாக வரவழைத்து கொண்டு நடிக்கவும் செய்தேன். என்ன தொடாதீங்க, உங்க மேல கோபமா இருக்கேன். 2 மாசமா போனும் பண்ணல, வந்தும் பார்க்கல. அட, அதுதான் போகட்டும். இங்கே வந்தா ஐயாவையே பார்க்கவே முடியலையே. ராத்திரி வந்தும் என்ன பார்க்காமையே போறீங்க? இவ்வளவுதானா என் மேல உங்க காதல்? பசப்பு வார்த்தைகளை அழகாக எப்படி எப்படியோ பேசிட்டேன். அவன் முகம் சரியானதை கவனித்தேன். பிள்ளைகள் எங்கள் இருவரையும் கலாய்க்க ஆரம்பித்தார்கள். என்ன மம்மி, ரொமான்ஸ் மூடா, டேடி பாவம் மம்மி, நேத்திக்கே அம்மா முடையே சரியில்லை, போய் அம்மாவை கூல் பண்ணணும்னு சொன்னாரு என்று சிரித்தார்கள். அவன் முகம் விகாரமாக மாறியதை கண்டேன். ஏற்கனவே அவர் இருக்கின்ற போதே காம பார்வை பார்த்தவனாயிற்று. இப்போது தேன் குடித்த நரி போல முகத்தை வைத்திருந்தான். இன்று இங்கிருந்து தப்ப வேண்டும், அதற்குரே ஒரு வழிதான். அதற்கு தகுந்தார் போல சிறியவள் மோனிக்கு மறுநாள் பிறந்த நாள் வருகிறது, இதை சாக்காக வைத்துத்தான் கிளம்பணும் என்று அவனிடம், ஏங்க நம்ம மோனிக்கு பிறந்த நாள் வருதே, ஞாபகம் இருக்கா? போட்டு வாங்க நினைத்தேன். நாளை எப்போது என்று சொல்லவே இல்லை. ஆமா, ஞாபகம் இருக்கு, அடுத்த மாசம் தானே என்றான் அவன். என் கணவருக்கு தன் பிள்ளைகளின் பிறந்த நாள், என்னோட பிறந்த நாள், மனநாள் அனைத்தும் என்னை விட நன்றாக நினைவில் இருக்கும். நானே மறந்திருந்தாலும் சர்ப்ரைஸாக காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை அசத்தி விடுவார். இவன் தம்பிதானே, இவனுக்கு எப்படி தெரியும்? ஆனால் பிள்ளைகளுக்கு கோபம் வந்துவிட்டது. டேடி, நீங்க பழைய டேடியாவே இல்ல,
உங்க போக்கே சரியில்லை. எங்களை ஹாஸ்டல்ல விட்டதாலேயே எங்களோட எந்த ஒரு நிகழ்வையும் ஞாபகம் வச்சிருக்க கூடாதா என்ன? மோனிக்கு நாளைக்கு பர்த்டே, இது எப்படி உங்களுக்கு மறக்கும் என்று கோபிக்கவும் அவனுக்கு தன்னை பற்றிய விவரங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்களோ என்ற பயம் ஏற்பட்டதோ என்னவோ முகம் சட்டென்று மாறிவிட்டது. ஆனாலும் சமாளித்து கொண்டான். அது இல்லடா கண்ணு, அப்பா வேலையில பிஸி, அதான் மறந்துட்டேன் தேதிய. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, டாடி வாங்கியாரேன், நாளைக்கு சூப்பரா பர்த்டே கொண்டாடலாம் என்று சொல்லவும், நான் சட்டென்று நாங்க இன்னைக்கே ஷாப்பிங் போய் வரோம் என்று சொன்னேன். அப்படியா, சரி பணம் வேணுமா என்றான். வருகின்ற பணத்தை ஏன் வேண்டாம் என்று சொல்லுவது? யார் வீட்டுக்காசை யார் தருவது என்று எரிச்சலுடன் அதிகப்படியான பணத்தை கேட்டேன். சற்று மிரண்டு விட்டான். என்ன இவ்வளவு பணமா, எதற்கு இவ்வளவு என்று தடுமாறி அவன் கேட்கவும் நான் சுமாரியில் விட்டேன். என்ன புதுசா இன்னைக்கு கேக்குறீங்க? வருஷம் நாங்க வாங்குற பணம் தானே என்று நான் பொய்யாக கூறவும் நம்பிவிட்டான். 2 லட்சத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விட்டு, எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏனென்றால் கடந்த 6 மாதமாக எங்கள் தொழிலில் நஷ்டம். சரக்கு கொடுத்தவர்கள் பணம் கேட்க என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அங்கு வந்து என்னிடம் நகைகளை என் கணவர் கேட்டார். நானும் கொடுத்து அனுப்பினேன். சட்டென்று எனக்கு நகைகள் ஞாபகம் வரவே அவனிடம் கேட்டால் என்ன சொல்ல போகிறான் என்று யோசனையோடு, நகைகள் என்னாச்சுங்க என்று கேட்டேன். அதை அடகு வைத்ததை கூறாமல், நகையா, என்ன நகை, யாருது என்று அவன் திரும்பவும் கேள்வி கேட்டான். அப்பொழுதே நான் கன்ஃபார்ம் செய்துவிட்டேன், இவன் நிச்சயமாக விஜயராகவன் தான் என்று. அவன் சென்றதும் கதவை படக்கென்று மூடி, பிள்ளைகளிடம் உடனே கிளம்புங்கள், உங்களது முக்கியமான பொருட்கள் ஏதும் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். கடைக்கு போவதற்கு எதற்காக இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள சொல்கிறீர்கள் என்று அவர்கள் கேள்வியாக கேட்கவே, வயது வந்த பிள்ளைகளிடத்தில் உண்மையை கூறிவிடுவது நல்லது என்று கதவை சாத்திவிட்டு அழ ஆரம்பித்து விட்டேன். சத்தமில்லாமல் தான். என் பெண்களுக்கு ஏதும் புரியவில்லை, பயந்து விட்டார்கள். ஏனம்மா என்னாச்சு என்று தெலுங்கிலேயே கேட்கவும் அப்போதுதான் நான் நடந்தவைகளை எல்லாம் கூறினேன். அவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. தங்கள் தந்தை இவரில்லை என்பதும், அவரை கொலை செய்து விட்டனர் உருவ ஒற்றுமையினால் என்றதும் அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. பயத்தில் அழுவதற்கு கூட அவர்களுக்கு முடியவில்லை, தெம்பு இல்லை. நான் அவர்களிடம் உடனடியாக கிளம்பியாக வேண்டும். அந்த விசித்ரா என்ன திட்டம் போட்டியிருக்கிறாள் என்று என்னால் கேட்க முடியாமல் போய்விட்டது. மயங்கிவிட்டேன். அதனால் சீக்கிரமாக கிளம்புங்கள், நானும் ரெடியாகி வருகிறேன். அவன் மீண்டுமாக வந்தாலும் எதையும் தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ளாதீர்கள் என்று அவர்களுக்கு தைரியம் கொடுத்துவிட்டு என் அறைக்கு திரும்பினேன். அதுதான் நான் கடைசியாக என் பிள்ளைகளை பார்த்தது. அறைக்குள் நுழைந்தவள் விசித்திரமாக வாசனை பரவி இருப்பதை உணர்ந்தேன். முதலில் இதை சாதாரணமாக நினைத்து குளியல் அறைக்குள் சென்றேன். அவ்வளவுதான், நான் எப்படி மயங்கினேன் என்பதே தெரியவில்லை. கண் விழித்து பார்க்கையிலே, நீங்கள் என்னை காப்பாற்றினீர்களே, அங்கு இருட்டு அறையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நான் கிடந்தேன். பசி, தாகம், வலி எல்லாம் படுத்தி எடுத்தது. அன்று முழுவதும் யாருமே என்னை வந்து பார்க்கவில்லை. மறுநாள் விசித்ராவும் உயரமான மனிதன் ஒருவனும் அறைக்குள்ளாக நுழைந்தார்கள். அவளை பார்த்ததுமே நான் கத்தினேன், என் குழந்தைகள் எங்கே, என்னையே நீங்க அடைத்து வைத்திருக்கிறாய் என்று. அவள் எதுவுமே பேசவில்லை. அந்த மனிதன் ஊசி ஒன்றை எடுத்து என் கைகளில் குத்தினான். அவ்வளவுதான், மீண்டும் மயங்கிவிட்டேன். எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை எனக்கு. தினசரி கதவை திறந்து விசித்திர வெறும் சாதமும் கொஞ்சம் தண்ணீர் மட்டுமே தருவாள். 2 நாட்களுக்கு 1 முறை என்று அந்த மனிதன் எனக்கு ஊசி போட்டுக்கொண்டே இருந்தான். என்னை நீங்கள் காப்பாற்றிய அன்று அவர்கள் எனக்கு ஊசி போடவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அதனால் என்னால் சிந்திக்க முடிந்தது, தப்பிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் போதுதான் வெளியில் கண்ணாடி வழியாக நிழலாக உருவங்கள் தெரிய நான் கத்தினேன். இப்போ அதனால உங்க முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு என்ன திடப்படுத்தி இருக்கு என்று தன் கதையை சொல்லி முடித்தாள் கல்பனா. உங்களை அவங்க ஏன் கொல்லாம உயிரோட வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்னு உங்களால யோசிக்க முடியுதா பிரபு கேட்டான். அதுக்கு காரணம் சொத்துக்களை அடையறதுக்காகத்தான் இருக்கணும். என் கணவர் சொத்துக்கள் எல்லாத்தையுமே என் பேர்ல தான் வாங்கியிருக்காரு. பேங்க்ல லோன் இருக்கு, அதுவும் என் பேர்ல தான் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் சொத்துக்களின் பத்திரங்கள் அனைத்துமே என்னோட கஸ்டடியில யாருக்குமே தெரியாத இடத்துல தான் இருக்கு. இந்த சொத்துக்கள் அனைத்தும் எங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகளுக்கு என்று எழுதி எங்கள் குடும்ப வக்கீல் வசம் ஒப்படைத்திருக்கிறோம். அவர் யார் என்று எங்கள் இருவரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாத. இப்ப இந்த சொத்துக்களை அடையணும்னா என் கையெழுத்து மட்டுமல்ல உயிலும் பத்திரங்களும் தேவை. உயிலை வாங்க வக்கீல் வேணும். அப்ப அவர் கண்டுபிடித்து விடக்கூடும் என்பதாலோ என்னவோ கல்பனா கூறியதை மறுத்தான் பிரபு.
அது ஒன்றும் பெருசில்லைங்க, ஏதாவது செஞ்சு சொத்துக்களை விற்கலாம். ஆனால் உங்களை உயிரோட வச்சிருப்பதற்கு வேறு ஏதோ காரணம் இருக்கணும். அப்படியா? இருக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியலையே சார். நீங்கள் எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் தானே இருக்கிறதா சொன்னீங்களேன்? என் மகள்களை அங்கே பார்த்தீங்களா? அவங்க உயிரோட இருக்காங்களா? தழுதழுத்த குரலில் அவள் கண்கள் கலங்க கேட்டாள். இவங்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அந்த டாக்டர் செய்த கொலைகளை வர்ஷா பார்த்திருக்கிறாள். கடற்கரையில் ஓர் இளம் பெண், வீட்டின் மாடி அறையில் ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறாள். அவர்கள் இவர்களின் பெண்களாக இருக்கக்கூடுமோ? எதுவும் சரியாக தெரியாமல் சொல்லக்கூடாது என்று எண்ணிய பிரபு, நாங்கள் உங்க வீட்டுக்குள்ள போனதே இல்லை. இன்ஸ்பெக்டர் பிரதாப் தான் போனாரு. தோட்டத்துல புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததா தெரியும் என்று கூறினான் பிரபு. அதே நேரம் கீழே இருந்த ஆபீஸ் அறையிலிருந்து விஷ்ணுவும் ஆத்மாவும் லிப்டின் இரண்டாவது தளத்துக்கு வந்தார்கள். லிப்ட் கதவு திறக்கும் ஓசை கேட்க வட்சன் சட் என்று பின்வாங்கி வராண்டா பக்கமாக தன் முகத்தை காட்டாமல் வீதி பக்கமாக திரும்பி நின்றான். இருவரும் சிரித்தபடி பேசியபடி வந்தார்கள். ஏதோ ஒரு உணர்வில் ஆத்மா வராண்டாவை பார்க்க அந்த 6 அடி உயரம் அவனை யோசிக்க வைத்தது. தங்கள் அறையை திறந்து உள்ளே நுழைந்ததுமே விஷ்ணு காதில் ஆத்மா ஏதோ சொல்லவும் அப்படியா என்று மலைத்து போனான். கல்பனாவை கவனித்துக் கொண்டிருந்தவர்கள் இவர்களை கவனிக்கவில்லை. ஜானி அருகில் வந்த விஷ்ணு ரகசியமாக அவனை அழைத்து விவரத்தை சொல்ல சட் என்று யோசித்த ஜானி அவர்களை சைகையால் பின்தொடர சொல்லி அறைக்குள் இருக்கும் மற்றொரு சிறிய அறைக்குள் சென்று அங்கிருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தான். டாக்டர் யாரும் வராண்டாவில் இல்லை என்பதால் மெல்ல அக்கம் பக்கம் பார்த்தபடியாக நடந்து வருவதை கவனித்தனர். ஜானி தன் செல்லை எடுத்து பிரதாப்புக்கு போன் போட்டு விஷயத்தை சொல்லவும் அவரும் உடனே அங்கே வருவதாக தெரிவித்தார். வாங்க, அவன் கல்பனா மேடத்தை தூக்க பிளான் பண்ணி இருக்கணும். பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். அவன் திடீர்னு உள்ள நுழைஞ்சு ஷூட் பண்ணிட போறான். பிரதர், கதவை லாக் பண்ணிட்டா என்ன பண்றது? அதுவும் சரிதான். இல்ல, இப்ப வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க? அவனை கவனிக்காதது போல ஸ்டெப் வழியா போய் எஸ்கார்ட்ட வரவழைச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிறுத்த, அதே மாதிரி லிப்ட் நிக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் நிறுத்திவை. அவன் எந்த வழியாகவுமே தப்பக்கூடாது. கீழே நிலா தமிழ் இவங்கள கதவை லாக் பண்ணி வேலை செய்ய சொல்லு. சரி, நீயும் பார்த்துப்போ. பிரதர், இங்க நாங்க கதவை திறக்கும் போது உள்ள வந்துட போறான். அப்படியெல்லாம் வரமாட்டான், அவனுக்கு தெரியும். அடாவடியா நுழைஞ்சா அவன் பரலோகம் போயிடுவான்னு. சரி, சீக்கிரமா கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு மூவரும் உள்ள அறையிலிருந்து வேகமாக வந்து ஆத்மா விஷ்ணு இருவர் மட்டும் வெளிக்கதவை திறந்து வெளியில் வர டாக்டரை காணவில்லை. அட, எங்க போயிட்டான்? இப்பதானே நடந்துகிட்டு இருந்தான். ஜானி மெல்ல கதவை திறந்து வெளியில் வர வராண்டாவில் டாக்டரை காணவில்லை. சத்தம் போடாமல் மெல்ல நடந்து வராண்டா முழுமையுமாக பார்த்த ஜானி அதற்குள் இங்கே போயிருப்பான். வராண்டாவில் இருந்த கம்பி ஜன்னல் வழியாக சாலையை பார்த்தான். சாலைக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் கடைகள் பக்கத்தில் கார் ஒன்று நின்று இருக்க காரில் சாய்ந்தபடி விசித்ரா தங்களின் அலுவலகத்தையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். சரி, நர்சம்மா கூடவே தான் வந்திருக்காங்க. அவங்க இங்கேயே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் இங்கிருந்து போகல. எந்த தளத்தில் இருப்பான்? ஒருவேளை மொட்டை மாடிக்கு சென்று இருப்பானோ? போய் பார்த்து விட வேண்டியதுதான். படிக்கட்டுகளில் தாவி தாவி போனவன் சட் என்று பின் வாங்கினான். மாடியில் இருந்து கீழ் நோக்கி எதிர் திசையில் இருந்த விசித்ராவை நோக்கி துப்பாக்கியால் குறி பார்த்து கொண்டு இருந்தான் டாக்டர்.